நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் இப்போ 206வது வீடியோ நவாம்ச சுபத்துவத்தில் இவர் மணிமேகலை ஒருவர் எந்த திசைக்கு போவார், எந்த டைரக்ஷனில் போவார், ஒருவர் எந்த திசைக்கு போவார், ராசியின் திசை கிரகங்களின் திசை கொண்டு எப்படி கணிப்பது, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் குருஜி. மணிமேகலை கேட்டிருக்கிறீங்க. கிரகங்களின் திசைகள், ராசிகளின் திசைகள், இவைகளை வைத்து ஒருவர் எந்த திசைக்கு போகிறார் என்பதை வெகு துல்லியமாக சொல்ல முடியும். என்னுடைய 8-12 இடங்களின் சுபத்துவ தத்துவம் இந்த திசைகளின் அடிப்படையில் உள்ளே ஆய்ந்து பார்க்கும்போது ஓரளவிற்கு கிடைத்த ஒன்றுதான். சூரியன் கிழக்கு, இங்கே கட்டமாகவே போட சொல்கிறேன், சூரியன் கிழக்கு திசையை குறிப்பவன், நடுநாயகமாக இருக்கிறான். பூமி அந்த அமைப்பில் சுற்றுகிறது, அவனை நோக்கி போகிறது. அதைத்தான் நம்ம கிழக்கு, பூமி கிழக்கு மேற்காக சுற்றுவதைத்தான் நம்ம வந்து கிழக்கு திசையை நோக்கி போகின்றோன்னு சொல்கிறோம். சென்ட்ராக இருக்கின்றவன், அவனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் வருகின்றன. ஆக இந்த அமைப்பில் சூரியன் கிழக்கு திசையை குறிக்கின்ற நாயகன். சூரியன் கிழக்கு, இங்கே வந்துடும் கட்டம் பார்த்துக்கோங்க. சூரியன் கிழக்கு திசையை குறிக்கிறார், முதல்ல கிரகங்களின் திசைகள், அப்புறம் ராசிகளின் திசைகளை பார்த்துக்கோங்க. மேஷம் முதல் 12 ராசிகள், மேஷம் முதல் 12 பாவகங்கள், இங்கே 12 ராசிகளும் கேந்திர அமைப்பில் 4-4-4 பிரிக்கப்படும். முதல் ராசி மேஷம் எப்பொழுதும் போல சூரியனை உச்சமாக கொண்ட கிழக்கு திசை, கிழக்கிலிருந்து தானே ஆரம்பிக்கிறோம். மேஷம் கிழக்கு திசையை குறிப்பது. மேஷம் கிழக்கை குறித்தால் நேர் எதிர் வீடான துலாம் எதை குறிக்க வேண்டும், மேற்கை குறிக்க வேண்டும் இல்லையா. என்னுடைய இன்றைக்கு உலகம் முழுக்க வேதிக் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க, தமிழில் தெரிஞ்சவங்க அனைவரும் ஒத்துக்கொண்டு பாராட்டக்கூடிய என்னுடைய 100% துல்லிய விதியான 8-12 இடங்கள், எவர் ஒருவருக்கு 8-12 இடங்கள் சுபத்துவமாகி இருவரும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு சரராசிகளில் இருக்கின்ற கிரகங்களோ அல்லது ராகு கேதுக்களின் தசைகளோ தொடர்ந்து நடக்குமாயின், சரராசி இந்த 8-12 அதிபதிகளின் தசைகள் இருவர் தொடர்பு கொண்டு 8-12 இடங்கள் சுபத்துவமாகி இதன் அதிபதிகளின் திசைகளோ இருவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்ட நிலையில் இதன் அதிபதி திசைகளோ அல்லது பயணத்தை வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளை குறிக்கின்ற ராகுகதுகளின் திசைகளோ சரராசியில் அடுத்தடுத்து இருக்கின்ற கிரகங்களின் திசைகளோ தொடர்ந்து வருமாயின் ஒருவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் இருப்பார். காலபுருஷனின் 8-12 வீடு ஒரே திசையாக வரும். ஒவ்வொரு லக்னத்திற்கும் 8-12 வீடுகள் ஒரே திசையின் அமைப்பாக வரும். இதில் தான் ஆரம்பித்தேன், 8-12 இடம் ஒரே இதாக வருகிறது, அப்போ இவருடைய அமைப்பு இப்படி இருக்கிறது, இவருடைய அப்படி இருக்குதுன்னு கிட்டத்தட்ட 1000 ஜாதகங்களுக்கு பிறகு நான் உறுதி செய்து கொண்ட ஒரு நிலை தான் இந்த 8-12 இடம்.